எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் பேசுறேன். இந்த குவாரண்டைன் டைம்லயும் சரி, சம்மர் டைம்லயும் சரி, மற்ற எந்த டைமா இருந்தாலும் சரி, வாட்டரை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா எடுத்துக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம உடல் வந்து நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும்ன்றத சொல்லிக்கிறேன். வாங்க, தண்ணி எவ்வளவு குடிக்கணும்ன்றத பத்தி பார்ப்போம். தண்ணி பார்த்தீங்கன்னா சராசரியா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 லிட்டர் குடிக்கணும் நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சொல்றேன், 3 லிட்டர் வந்து குறைஞ்சபட்சம் தான், அதிகபட்சம் எவ்வளவு வேணா குடிக்கலாம். ஆனா இந்த சிச்சுவேஷன் கொரோனா டைம்ல குறைந்தபட்சம் 5 லிட்டராவது நீங்க குடிங்க. அது நீங்க எப்படி கணக்கு எடுத்து வச்சுக்கிறது? அட்லீஸ்ட் ஆளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில், ஸ்டீல் வாட்டர் பாட்டிலோ மேபி அதுதான் எல்லார்கிட்டையும் இருக்காது. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரம் என்ன அளவு இருக்குன்றது ஓரளவு வளர்ந்து ஓரளவுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். அதுல ஒரு நாளைக்கு நீங்க இத்தனை சொம்பு குடிச்சா 5 லிட்டர் நான் குடிச்சிருப்பேன்றது ஒரு கெஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போ குடிப்பேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்போ குடிக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி ஒரு 5 லிட்டருக்கு மேலே குடிங்கல. உங்க உடல்ல இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கிருமியா இருந்தாலும் வேர்வை மூலியமாகவே வெளில வந்துடும். ஏன்னா வேற வழியை தள்ளணும், இந்த தண்ணியை தள்ளுறதுக்கு எல்லாமே வந்து எந்தெந்த மூலியமா தள்ள முடியும் பாத்தீங்கன்னா, வேர்வை மூலியமா நிறைய தள்ள ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு தேவையில்லாத நோய்கள் வர தொற்றுறதை குறைக்க முடியும். அதனாலதான் தண்ணிக்கு இருக்க பவர் வந்து வேற எதுக்குமே கிடையாது. பல பேர் கேட்பாங்க சுடு தண்ணி பெஸ்டா பச்சை தண்ணி பெஸ்டான்ட்டு. அப்படின்றது முக்கியம் இல்லைங்க, சில உடம்புக்கு ஏத்துக்கும் பல உடம்புக்கு ஏத்துக்காது. ரெகுலரா ஒரே ஏரியால தண்ணி குடிச்சுட்டே இருக்கீங்க, உங்க வீட்டுல வீட்டு தண்ணி குடிச்சிருந்தீங்கன்னா ஒத்துக்கும், சிலருக்கு அது ஒத்துக்காது. அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப தண்ணி தாகத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பச்சை தண்ணி குடிச்சீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் தாகம் அடங்காது. அதாவது நான் தண்ணி இல்லாத சீசனை பத்தி பேசல, தண்ணி இருக்கிற சீசனை பத்தி பேசல. இல்லாத கண்ட்ரில அப்படின்னா தண்ணியே இல்லாத போது சுடு தண்ணி நீங்க குடிச்சு பாருங்க, ஓரளவு வெது வெதுப்பா குடிக்கலாம், சீக்கிரம் வந்து உங்க தொண்டை வறட்சியை வந்து போக்கிடும். அதுவே நீங்க பச்சை தண்ணி குடிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லிட்டர் குடிச்சாலும் அந்த நேரத்துக்கு தொண்டை வறட்சியை போடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த தற்சமயத்துக்கு எங்கேயோ ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா இதை பயன்படுத்துங்கன்றதுக்காக தான் சொல்றேன். அண்ட் எல்லாரும் அதிகமா தண்ணி குடிங்கன்றது இந்த டைம் மூலியமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.